சில மாதங்களுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நடிகை பாவனாவுக்கு ஒரு விபரீதமான ஒரு சம்பவம் நிகழ்ந்ததுன்னே சொல்லலாம். அவங்களுடைய வாழ்க்கையும் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் அவருக்கு அவங்களுக்கு நிச்சயதார்த்தம் நடந்தது. அவர் பார்த்திங்கன்னா இன்றைக்கி பார்த்திங்கன்னா பாவனாவுக்கும் நவீன் என்ற ஒரு தெலுங்கு தயாரிப்பாளருக்கும் திருமணம் முடிஞ்சிருக்கு. இதுமாதிரி நவீனை கண்டிப்பாக அவருடைய ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பான ஒரு நல்ல குணத்தை பாராட்டி ஆகணும். ஏன்னா ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா சில பேர் பார்த்திங்கன்னா பாவனாவை ஒரு அப்யூஸ் பண்ணியிருந்தாங்க. அதெல்லாம் பார்த்து பயப்படாமல் ஒரு தைரியமாக போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்து தன்னுடைய சொந்த வாழ்க்கையிலும் இன்றைக்கி ஜெயிச்சிருக்காங்க. கண்டிப்பாக இந்த திருமண வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக அவங்களுக்கு அமையணும். இன்றைக்கி மட்டும் இல்லாமல் வாழ்நாள் முழுக்க பார்த்திங்கன்னா அவங்களுடைய திருமண வாழ்க்கை சந்தோஷமாக அமையணும்னு சொல்லிட்டு எல்லாம் வல்ல கடவுளை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம். பைசி மீச்சல் சேனல் சார்பாக கண்டிப்பாக ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நவீன் பாவனா திருமண வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக எப்போதுமே இருக்கிறதுக்கு வாழ்த்துக்கள். கண்டிப்பாக தொடர்ந்து அவங்க நிறைய படங்கள் திருமணத்துக்கு பிறகும் நடிக்கணும். நல்ல கதாபாத்திரங்களை செலக்ட் பண்ணி நடிக்கணும். கண்டிப்பாக ஒரு மலையாளத்தில் பார்த்திங்கன்னா பாவனாவோட நடிப்பு கண்டிப்பாக பேசப்பட்டுச்சு. தமிழில் அவங்க அதிக படம் நடிக்கலை. அதுக்கு முக்கியமான காரணம் அவங்க கவர்ச்சியாக அதிகமாக நடிக்க மாட்டாங்க. ஆனால் தெலுங்கில் மட்டும் பார்த்திங்கன்னா சில படங்களில் கவர்ச்சியாக நடிச்சிருக்காங்க. மலையாளத்துலேயும் சரி தமிழ்லேயும் சரி பாவனா கவர்ச்சியாக நடித்ததே கிடையாது. இன்னும் ஒரு நல்ல நடிகைன்னே சொல்லலாம். உண்மையிலே இன்றைக்கி அந்த புகைப்படங்கள்லாம் பார்த்திங்கன்னா வலைதளங்களில் பார்க்கும்போது உண்மையிலே ரொம்பவே மனசுக்கு சந்தோஷமாக இருக்குது. அவங்களோட திருமண வாழ்க்கை இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எந்த துன்பமும் இல்லாமல் ரொம்ப சந்தோஷமாக லைஃப் லாங்காக அவங்களுடைய திருமண வாழ்க்கை அமைய வாழ்த்துக்கள். கண்டிப்பாக இது மாதிரியான நிறைய சினிமா செய்திகளை தெரிந்து கொள்ள பைசி மிஸ்டர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் நடிகை பாவனாவுக்கு நீங்களும் கமெண்ட்ஸ் பாக்ஸில் வாழ்த்துக்களை தெரியுங்க. நன்றி, வணக்கம்.